फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल वांग इनकी और टी टाइम स्नैक पाकला पारंगे वाइट चनावा काबुली चनावा नल्ला ऊरे वच्चिट्टु और ओवर नाइट ऊरे वच्चिट्टु विसल कुकर ला और अंज आर विसल नल्ला वेग वच्चि एडुत्तु वच्चिरुक्केन पारंगे इनमा नल्ला वेंदिरुक्कणुम अप्पदान डाइजेस्ट आगुम इल्लैना डाइजेशन प्रॉब्लम वरुम नल्ला वेग वच्चि एडुत्तु वच्चिरुक्केन अदै नाम जस्ट तालिक्क पोरोम अव्वलोदान कैरट कोंजम तुरुवि वच्चिरुक्केन टू थ्री ग्रीन चिल्लीस कुछ करियापिल और आनियन फाइनली चॉप कोत्तमल्लि तूवल कड़ग जीरक उल्लोदान स्टार्ट पन्निरलाम और पैन वच्चिट्टु जस्ट और स्पून एण्णे विट्टिरुक्केन इप्पो कड़ग जीरक उल्लोदान अव्वलोदान फाइनली चॉप्ड ऑनियन करियेपिल पच्चै मिळगाय पोट्टुरलाम लाइटा कोंजमा वदंगिडुम चना फर्स्ट போட்டுறலாம் சோ சனால வந்து நிறைய ஃபைபர் இருக்கு இது வந்து ரொம்ப ஃபைபர் ரிச் ஃபைபர் இருக்கு நிறைய புரோட்டீன் இருக்கு சோ ডেইলি வந்து என்ன செய்யறது ஈவினிங் அப்படினும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு சுண்டல் செய்யலாம் அது இந்த மாதிரி ஒரு பாண்டமிக் டைம்ல நீங்க இங்க கண்டிப்பா இது வந்து புரோட்டீன் வந்து நல்லவே நிறையவே சேர்த்துக்கலாம் இது ஒரு பவுல் சாப்பிட்டா போதும் ரொம்ப நேரம் பசி தாங்கும் நல்லா mix கொடுத்துருங்க நான் வந்து ஆல்ரெடி குக்கர்ல வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் இப்போ நல்ல பெருங்காயம் லாவிஷா பெருங்காயம் போட்டுங்க இது அவ்வளோ ஈஸியா ஜீரணமாகாது கொஞ்சமா கேரட் இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அப்புறம் துருவுன தேங்காய் தேங்காய் நல்லா நிறைய போட்டுங்க நல்லா இருக்கும் சோ இந்த கொஞ்சம் காரமா அப்புறமா இந்த தேங்காவும் கேரட்டும் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் உங்ககிட்ட மாங்காய் இருந்ததா மாங்காய் துருவல் கூட போட்டுங்க இப்போ வந்து இந்த லாக் டவுன் இருக்கறதால எனக்கு மாங்காலாம் இன்னும் கிடைக்கல மாங்காய் போட்டுக்கிங்கனா இன்னும் ரொம்ப நல்லா யம்மியா இருக்கும் டேஸ்ட் புளிப்பு காரம் இந்த கேரட்ல இருக்க அந்த திப்பு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் இது ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டா கண்டிப்பா ஒரு 5:00 இத சாப்பிட்டா அப்படினா 7:38 வரைக்கும் அது நல்லா பசி தாங்கும் அவ்ளோதாங்க நல்ல ஒரு mix கொடுத்தாச்சு பாருங்க அவ்ளோதான் சோ இது கொஞ்சம் கொஞ்சமா நான் மேல மறுபடியும் வந்து தேங்காய் கேரட் தேங்காய் துருவல் ஆனியன் எல்லாம் கொஞ்சமா போட்டு வச்சிருக்கேன் உங்ககிட்ட வறுத்து பவுடர் பண்ண ஜீரக பொடி இருந்தா போட்டுக்கங்க ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெஷா ஜீரகத்தை கொஞ்சமா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா ஜீரணமும் ஆகும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா சாட் மசாலா இது மேல தூவிடுறேன் அவ்வளோதான் சோ ரொம்ப யம்மியான ஒரு டீ டைம் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू